வைகை புயல் வடிவேலு வைகை புயல் வடிவேலு சார் வடிவேலு சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் அவர் இல்லனா மீம்லாம் இல்ல வடிவேலு சார் மாதிரி காமெடி இதுக்கு யாருமே பண்ணது இல்ல வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலைகடலன திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் எல்லாரும் ஜோர் அவர் கை தட்டுங்க அதெல்லாம் தட்ட முடியாது ரைட் விடு தமிழ் மக்களே கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கரும்புயில் கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடைந்து செல்கிறது வணக்கம் வைகை புயல் வடிவேலு வைகை புயல் வடிவேலு சார் வடிவேலு சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் அவர் இல்லனா மீம்லாம் இல்ல வடிவேலு சார் மாதிரி காமெடி இதுக்கும் யாருமே பண்ணது இல்ல சினிமாவில் நடிக்க விதிக்கப்பட்ட ரெட் கார்டு நீக்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக நகைச்சுவை நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார் சினிமாவில் தனக்கு மறுபிறவி கிடைத்திருப்பதாகவும் தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்கி இருப்பதாகவும் கூறியுள்ளார் சொல்லு இது தொடர்பாக நமது செய்தியாளர் சதாசிவத்திடம் நடிகர் வடிவேலு பேசிய பிரத்யேக தொலைபேசி உரையாடலை தற்போது கேட்கலாம் ஹலோ ஹலோ அண்ணா வணக்கம் செந்தில் பேசுறேங்கண்ணா புதிய தலைமுறை ரிப்போர்டர் எப்படி இருக்கீங்கண்ணா நீங்க வந்து இதுக்கு மேல காமெடி நடிகரா பண்ண போறீங்களா இல்ல அந்த இப்ப நீங்க ஒரு ஹீரோவா ரெண்டு ஹீரோவா பண்ணிட்டு அப்புறம் கதையின் நாயகனாக நடிச்சுட்டு அப்புறம் காமெடி காமெடி கதையின் நாயகனாகவும் காமெடி நாயகம் நடிக்கிறது இந்த மக்களுக்கு ஒரு இடையில சில காலம் வந்து நம்ம அடுத்தடுத்த புதிய திரைப்படங்கள்ல வந்து நம்ம சந்தோஷப்படுத்த முடியல காட்சிகளை காமெடிகளை கொடுக்க முடியலன்னு வருத்தம் இருந்ததா கண்டிப்பாக 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 எனக்கு மட்டுமல்ல மக்களுக்கு முன்னா தமிழக முதல்வரை எந்த சந்தித்தனோ அன்றிலிருந்து எனக்கு நல்ல நேரம் பறந்து விட்டு ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா அப்படியே ஈஸ்வரா கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா அது சரி எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகாமுட்டாள்தனம்